மேரேஜ் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா? ரைட். கவர்மெண்ட்டில் வந்து லீகலாக போய் மேரேஜ் லைசன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வித்தான சௌதா, அவங்களுக்கு தெரியல பெங்களூரில் வித்தான சௌதா உள்ளே போய் போய் பேசிட்டு வரும்போது, நான் போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தேன். அது எங்கெங்கயோ கமிஷனர் ஆஃபீஸு, விஏ, கலெக்டரு, தாசில்தார், இப்படி எல்லாம் பல இடத்துல போய் இப்போ போயிட்டு இந்த விஏ ஆஃபீஸ் உள்ளே உக்காண்டிருக்குது. போய் நான் விஏ ஆஃபீஸில் உக்காண்டிருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, மறுபடியும் விதான சௌதாவுக்கு போயிட்டு, சார் எங்கள் ஃபைல் இங்கே இருக்குது, ஒரு வருஷம் ஆச்சு அப்ளை பண்ணி அப்படியே இருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் இங்கெல்லாம் இருக்கும் போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னான். சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பேர், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டான். நான் தான் பாஸ்டர் அப்படின்னேன். என்னங்க அதுக்கு எங்கே உங்கள் தாடியெல்லாம் காணோன்றான், புரியுதா உங்களுக்கு? சரி, அவனுக்காகவே இன்னைக்கு காலையில் 6:30 மட்டும் தாடி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அவனுக்காகவே, அவன் சொன்னானே நம்மளை கொஞ்சம் பாஸ்டராக எடுத்து காமிக்கலாம்னு கேட்டு, நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது ஓ தாடி வச்சுருக்கான். சும்மா எனக்கும் தாடி வச்சு சின்ன வயசுலேருந்து வச்சதே இல்லைங்க, அதனால் ஒரு தடவை தாடி வச்சு பார்க்கலான்னு முயற்சி பண்ணேன். அந்த ஆசையை கெடுத்துட்டாங்க நம்மளுங்க எல்லாம் சேர்ந்து. ஏன்னா உங்களை பார்த்து எனக்கு பயம், இப்போ தாடி கீடிலாம் வச்சுட்டு வந்தாங்க, நீங்கள் எப்படி என்ன ஏற்றுப்பீங்களோ. என்னை பார்த்தோன்னே ஜான் கொஞ்சம் டல் ஆகிட்டார், இன்னும் இவர் ப்ரீச்சர் தாடி கீடியும் அசிங்கமாக வந்துக்கிறாரு அன்ற ஒரு ஃபீலு. காலையில் எழுந்தோடனே ஷேவிங் பண்ணணும், எங்கள் அப்பா கூட வந்து அங்கிள் எல்லாம் சரி அவங்க வார்த்தை கீழ்படினோன்னு காலையில் எழுந்து தான் ஷேவிங் பண்ணி இப்போ இப்படி வந்திருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறோன்னாக்கா, ஜனங்க எதை பார்த்து நம்மளை ஊழியக்காரனு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க சொல்லுங்க. வெளி தோற்றம், நம்முடைய முகம் அமைப்பு, நம்ம தாடி, மீசை. ஒரு என்ன சொல்லுது, மீசை எடுத்துடணும், மீசையும் தாடியும் வைக்கவே கூடாது, கட்டிங் இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்றது. இன்னொரு என்ன சொல்லுது, மீசை வச்சுக்கலாம் பரவாயில்லன்னு. இன்னொரு என்ன சொல்லுது, மீசையும் தாடியும் வச்சாதான் நீ ஊழியக்காரன்னு சொல்லுது. இன்னொரு என்ன சொல்லுது, நீ கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு என்னன்னு சொல்லிட்டு, வெள்ளையும் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் தான் நீ பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இன்னொன்று அங்கி போட்டால் தான்றாங்க. இப்படி பல கேள்வி கிறிஸ்தவர்களுக்குள்ளே குழப்பம் இருக்கும்போது அந்நிய ஜன குழப்பம் ஆகுமான ஐடியா சொல்லுங்க. சரி, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு தெரியல நீங்கள் என்ன சொல்லுங்கள். எப்படி தான் நம்ம பாஸ்டரா எந்த விதத்தில் நம்ம துணி போடுறோம் சொல்லுங்க. இப்போ பைபிளில் இன்னும் ஆதாரம் இருக்குது, இப்போ நம்ம இதுக்கெல்லாம் சொல்கிறோமே, இதுக்கு எத்தனை ஆதாரம் இருக்கா? சரி, இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணி போடணும்னு பைபிளில் எத்தனை ஆதாரம் இருக்கா? ஆசாரியர். அப்போ நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆசாரியர் தானே? 1 பேதுரு 2:9 பிரகாரம் சொல்லுங்க சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆசாரியர்கள்லாம் இருக்கா? நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர் லேவி அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி போட்டாரா? சரி, 12 அப்போஸ்தலர்கள் போட்டார்களா? எங்கன்னா குறிப்பு இருக்கா? துணியை குறித்து ஊழியக்காரம்பி தான் துணி போடணும்னு எங்கன்னா இருக்கா? என்ன என்ன ஐயா? என்னுடைய அங்கியை, அது என்ன அங்கி? இது ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஆர்குமெண்ட் இல்லை. ஆர்குமெண்ட் வேணாம், எனக்கு ஆர்குமெண்ட்டு பிடிக்காது. டிஸ்கஷன் கற்றுக்கலாம். மேல் அங்கி. சரி, என்ன அங்கின்றது அங்கே குறிப்பாக இந்த மாதிரி தானே வேணும், அதுவும் அங்கே சொல்லப்படலை. பழைய ஏற்பாட்டில் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இது உண்மை, நம்ம ஒத்துக்கலாம். பிரதான ஆசிரியர் ஏஃபோத்து போடணும். இவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான துணி கொடுக்கப்பட்டது. ஆண்டு முன்னாடி ஒரு ரெஸ்பிரசன்டேட்டிவாக, ஒரு பிரதிநிதியாக போய் நிற்கத்தக்கதாக மனிதனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்போ ஐயா சொல்கிறது அது ஒன்று
பவுல் வந்து என் அங்கி சொல்கிறாரு. ஆனால் அது எதை குறித்து கரெக்டாக சொல்லுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் வெளிப்படத்தில் வந்து வெள்ளை அங்கி தரித்தவர்கள் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அது பரலோகத்தில், எங்கங்க பரலோகத்தில், அது பூமியில். நீங்கள் வெள்ளை அங்கி போடுங்க, தப்பில போட்டுக்கலாம். மீசை வச்சிங்க, தப்பில வைக்கலனாலும் தப்பில, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணாதீங்க, கம்பல் பண்ணக்கூடாது. இட்ஸ் ராங். கரெக்டா? பன்னிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்றாங்களா இல்லையா? வெள்ளைக்காரெல்லாம் என்ன சாப்பிட்றது? நம்ம யூத பழைய ஏற்பாடு பிரகாரம் பன்னிக்கறி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது தொடக்கூட அசுத்தமானதுன்னு போட்டிருக்கு. பேதுருக்கு என்ன சொல்கிறாரு அந்த கனவுல, எல்லாத்தையும் அடித்து புசியான்றார். சரி, இப்படி பலவிதமான குழப்பங்கள் நம்ம ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி சபைகளில் இருக்கு. சரி, நான் என்ன சொல்லுறேன்னா, துணி போடுறதுல நீ ஊழியக்காரன்னு ஐடென்டிஃபை அது மட்டும் ஆயிராது. ஒரு நல்லவன் ஒரு மரத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் இது என்ன மரம் அப்படின்ட்டு. சொல்லுங்க, எப்படி தெரியும்னாக்கா, அதோடைய கனிகளினால் அறியப்படும். ஊழியக்காரன் ஊழியக்காரங்கான குணங்கள் இருக்கு. விசுவாசி குணம் வேற, ஊழியக்காரருடைய குணமே வேற. கரெக்ட். சரியா? அதுதான் பைபிளில் நம்மக்கிட்ட ரொம்ப சீரியஸாக எதிர்பார்க்கறது. ஏன் எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ மறுபடியும் அதுக்கே போயிட்டுக்கிறோம் நம்ம. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இது குறித்து எங்கேயுமே ஆழமான உபதேசத்தை ட்ரெஸ்ஸை குறித்து ஊழியக்காரங்க இப்படிதான் பண்ணான். ஆனால் ஊழியக்காரன் எப்படி நடக்கணும்ன்றதை குறித்து ஆணித்தனமாக எழுதியிருக்கிறாங்க. கிரியைகளை ஆக்ஷன் எழுதியிருக்கிறாங்க. அவங்க எப்படி ஊழியம் செய்யணும், என்ன பண்ணணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எப்படி வசனம் போதிக்கணும், எது போதிக்கக்கூடாது, எல்லாவற்றின் திட்டம் தெளிவமாக அழகாக நேர்த்தியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த துணி ஆடை குறித்த காரியங்கள் எங்கேயுமே அவ்வளோ ஆதாரபூர்வமாக எங்கேயுமே நம்மளால் நிரூபிக்க முடியாது. சரி, துணினால் நம்ம ஊழியங்கள் என்ன படுகிறது இல்லை, நாம் செய்கிற கிரியைகளினால். என்ன? சரி, இப்படி நிறைய பேர் இன்னைக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தண்டு எடுத்தவெல்லாம் தடி எடுத்தவெல்லாம் இந்த டெண்டல்காரன் மாறிட முடியாது. ஆனால் எல்லாம் மாறிடுறாங்களே. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தின்றது எந்த ஸ்போர்ட்ஸ் சொல்லணுமா, கிரிக்கெட். இன்னைக்கு எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர் ஆயிருமோ அப்படின்றான். இன்னைக்கு நம்ம சபையில் வந்து ஞானசனை எடுத்து ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளேயே அவன் ப்ரீச்சராக மாறிடணும்னு ஆசைப்பட்றான். என்னவா மாறணும்ன்ட்டு, பாஸ்டராக மாறணும்னு ஆசைப்பட்றான். சரியா? நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட்டு வரோம் பாருங்க. ஒன்றுன்னா அழகாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ஆண்டர். பியூட்டிஃபுல் பாருங்க. இப்படி குழப்பமும் நிதானமும் அறியாத விசுவாசிகள் இன்னைக்கு சபையில் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில் நம்மளை யாரு, நாம யாரு, ரெண்டாவது நம்ம விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்கணும் உண்மையான ஊழியக்கார் யாருன்ட்டு. ஓகே, இன்னைக்கு வசனம் அப்படியே பார்த்தீங்க, ஆடு தோல் போட்ட ஓநாய்க்கள் என்ன பண்ணியிருந்தான், மந்தைக்குள்ளே வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்க, ஆடு தோல் போட்ட ஓநாய்கள். அப்போது எவ்வளோ ஒரு ஆண்டவர் இதை குறித்து அக்கறை கருசனை உள்ளவராக இருக்கிறார், நீங்கள் உஷாராக இருங்க அப்படின்ட்டு. நான் நீங்கள் எல்லாம் நம்மளாம் ஊழியக்காரங்க, ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லுங்கயா. ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சபைக்கு ஒரு ஆத்மா புதுசாக வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்குது? வருஷங்களே? கரெக்ட். உண்மையாலையா? மாதங்களாவது, 2 வருஷம், 1 வருஷம், 8 மாதம், 9 மாதம், ஒரு ஆத்மா. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிற அந்த ஆத்மாவை திடீர்னு பறந்து வந்து என்ன வந்து தூக்கிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நடுக்காயிலே நம்ம ஊழியத்தில் ஏன் தூக்கிட்டு போகுதுனாக்கா, நாம அந்த கோழிக்கு குஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணல, பாதுகாப்பு கொடுக்கல.
ஸோ உங்கள் சபையில் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, ஒரு சஜஷன் என்னன்னா, உங்கள் சபையில் பிரசங்கத்தை காட்டிலும் டீச்சிங்கை பண்ணணும். ஏசு பிரசங்கம் பண்ணாரா டீச்சிங் பண்ணாரா சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்களேன், இந்த நாலு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு, இதில் அதிகமாக அவர் பிரசங்கம் பண்ணது உண்டா அல்லது டீச்சிங் பண்ணது உண்டா? இப்போ சீஷத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா எது எப்படி வரும்? சீஷத்துவம் டீச்சிங்னால தான். இப்போ இங்கே வந்துருக்கிற உங்களை நான் கேட்டேன்னாக்கா, நூறில் ஒரு 5% கூட சொல்ல மாட்டீங்க எங்கள் ஸ்டை எங்கள் சபையில் பைபிள் ஸ்டடி நடக்குதுன்ட்டு. கேக்குறாங்களா உங்கள்கிட்ட, உங்க சபையில பைபிள் ஸ்டடி நடத்துறீங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர். நீங்க பைபிள் ஸ்டடி நடத்துறதுனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டடிக்கு நீங்க வந்துக்கிறீங்க. ஆமென். சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே இங்க வர முடியாது சரிங்களா. எல்லாருமே இந்த இடத்துல உக்காந்து அவ்வளோ சுலபமாக காலிலேருந்து சாயங்காலம் மட்டும் வசனம் கேட்கவே முடியாது. ஓகே, அந்த வாஞ்ச உள்ளங்க அவங்களால தான் முடியும். பாருங்க, நம்ம சபையில் பைபிள் ஸ்டடி இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏதோ பேசாதீங்க, டாபிக் எடுத்துங்க. ஒவ்வொரு டாபிக் மேலேயும் கலாக நேர்த்தி அழகா, கடந்த 1.5 வருஷமாக நான் வந்து எங்கள் சபையில் ரகசிய வருகையை குறித்து டீச் பண்ணியிருந்தேன். அதுக்கான எல்லா வீடியோ ப்ரூஃப் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து ராப்சர் பற்றி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க, இருக்குது இல்லை ஆமாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் ஆதாரமாக வச்சு டீச் பண்ணேன். அது முடிஞ்ச பிற்பாடு இப்போ கடந்த 2-3 வாரமாக புது சப்ஜெக்ட், துதி ஆராதனை குறித்த சப்ஜெக்ட் எடுத்து ஆராதனைன்னா என்னது இதெல்லாம் டீச் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்போ ஆண்டவர் என்னோட சில பேர்கிட்ட பேசணும்னு சொன்னார்னாக்கா அவங்களை கூப்பிட்டுறேன் தனியாக, 3 பேர் 4 பேர் உக்காருங்க, உக்காந்து அவங்களோட பைபிள் எடுத்து பைபிள் டிஸ்கஷன் பண்ணுறோம். அப்போஸ்தலர்கள் 17 எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர்கள் 17:8 நினைக்கிறேன், 7-8 நினைக்கிறேன். ஐயா ஒரே நிமிஷம், 17 11:10-11 காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்றும் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால். பாருங்க, தெசலோனிக்க சபையை காட்டிலும் யாரு இந்த பெரிய பட்டணம், சின்ன பட்டணம், ஆனா எதுல காரியமா இருந்தாங்க? வசனத்துல. எப்படி மனோவாஞ்சைய ஆராய்ச்சி பண்ணிருந்தாங்களாம் டெய்லி. இப்ப அப்போஸ்தலர்கள் வந்து சொல்றது உண்மையா பொய்யா, இவங்க சொல்றது என்ன ஏது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அவங்க மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த மெடிடேஷன் தான் அவங்களை உயிர் கொடுக்க கூட வச்சுச்சு. அந்த உபதேசம் தான் சாக கூட தைரிய பயம் இல்லாம போறாங்க சாகிறதுக்கு. சொல்லுங்க ஆமென். இப்போ உபதேசங்கள் சரியாதனால தான் இதெல்லாம் கஷ்டம்னு வந்தா விசுவாசி நம்மளை விட்டு ஓடிடுறான். ரைட்டாங்க. சொல்லுங்க, நீங்க நல்ல உபதேசத்தை, நீங்க தியாகம் பண்ணுகிற உபதேசத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தின் உபதேசத்தை நீங்க சொல்லி நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அந்த புள்ளி நம்ம கூட நிற்பான். சொல்லுங்க, எல்லாரும் பேதுரை பற்றி தப்பாக நினைப்பாங்க, அவன் என்னது முன்கோபி, முன்னாடி போகிறான் எல்லாத்துக்கும், அந்த பட்டயத்தை எடுத்தெல்லாம் வெட்டினால அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துக்குது இல்லை. சொல்லுங்க ஏமே, சொல்லுங்க. அவன் எப்படியெல்லாம் அவன் மாம்சத்தில் இருந்தான், எதில் இருந்தாங்க? மாம்சத்தில் இருந்தால் இயேசுவை எந்த காலத்தையும் என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு சிலுவில் அருகக்கூடாதுன்ட்டு. அவன் மாம்சத்தில் அவன் இது, ஆனால் ஆவியில் அவன் என்ன பண்ணல, உணரல. ஓகே குட், அது விட்டுருங்க, ஆவி விட்டுருங்க. ஆனா இவனுடைய உற்சாகம் பாருங்க, உற்சாகம் இருக்கா அவனுக்குள்ள? சில நேரத்துல ஊழியத்துல நமக்கு அந்த எமோஷன்ஸ் தேவை. சொல்லுங்க, எமோஷன்ஸ் நியாயமா ஞானமா உபயோகப்படுத்தினா கத்தோடைய நாம மகிமையடாயும். எமோஷனே இல்லாம, சொரணையே இல்லாம நம்ம ஊழியம் செய்யறதுல தப்பு. ஆமென். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். பாருங்க,
இவங்க ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆராய்ந்து ஓகே சரியா இல்லையா அப்படின்றத ஒவ்வொரு நாளும் அறிஞ்சு 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 கற்றுக்கொண்டு இருந்தாங்க. எந்த சபையை காட்டிலும் தெசலோனிக சபையை காட்டிலும். ஏன் அப்போது பாருங்க, ஒன்னாவது சங்கீதம் கூட அழகாக இருக்கு. கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாருங்களா, எவ்வளோ இரவும் பகலும் தியானமாக இருந்து இரவு சொல்லுங்க, என் தமிழ் வரலையே. ஏன் பாருங்களே, சில பேர் ஜபம் பண்ணியே காலத்தை கழிச்சிருவாங்க, வசனம் படிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க வசனத்து படி. ஏன் சொல்லுங்க, இப்போ ஒரு மனுஷனு நல்லா ஜபம் பண்ண வைக்கணும்னா சத்தியம்தான். சத்தியம் அறியலைன்னா அவனால் ஜபம் பண்ண முடியாது. சத்தியம் அறியலைன்னா அவனால் துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஓகே, இந்த காலத்தில் நல்ல செய்திகளை, நல்ல உபதேசத்தை நம்ம பைபிள் ஸ்டடியில் நாம் டீச் பண்ணணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏமன். சரியா, அதுக்கு நான் உங்களுக்கு என்ன நான் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். பெங்களூரில் எத்தனையோ மீட்டிங் மாசானே நடக்குதுங்க, எங்கெங்கெந்தோ வராங்க பெங்களூருக்கு, எந்த மீட்டிங்கும் போகிறதில்ல. ஏன் எந்த வெள்ளக்காரன் வந்தாலும் போகிறதில்ல. சரியா, யார் வந்து மீட்டிங் கூப்பிட்டா என்னை வந்து யாரும் கூட மாட்டாங்க. என்னோடய வீட்டில், என்னுடைய சர்ச்சில் நான் ஃப்ரீ, எனக்கு ஃப்ரீன்னு ப்ரேயர் வாக் போவேன், உழித்து போவேன், மிச்ச நேரத்தில் கம்ப்யூட்டரில் உட்காந்து டைப் பண்ணிருப்பேன். ஆனால் யாருக்கும் தெரியாது நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன்ட்டு. அவங்க ஏதோ கம்ப்யூட்டரில் விளாடுனுக்குறான்னு நினச்சிருப்பாங்க. என்னுடைய ஃபோன் எடுத்துங்க, என்னுடைய மொபைல் எடுத்துங்க, சாரி என்னுடைய லேப்டாப், கிட்டத்தட்ட 1000 GB கிட்ட மேலே வச்சுருக்கிறேன். எவ்வளோ மெசேஜஸ், டீச்சிங்ஸ். ஓகே, டீச்சிங்னா சும்மா இந்த சோடா பாட்டில் டீச்சிங் இல்லைங்க. என்ன பாட்டிலுங்க? சோடா பாட்டில் தெரியுங்களா? இப்படி குளுக்குனவுடனே என்ன வரும்? அப்படியே அந்த கேஸ் வெளியே போட்டவுடனே என்ன வரும்? டுஸ்ஸுன்னு அந்த மாதிரி டீச்சிங்கெல்லாம் இல்லை, ஆசிட் மாதிரி சொல்லுங்கள். அப்படியே அந்த டாய்லெட்டில் இருக்கிறதெல்லாம் பிச்சுன்னு வெளியே வந்துடணும். ஏமேன் சொல்லுங்கள். அந்த டீச்சிங் தான் நம்ம சபைக்கு இந்த காலத்துக்கு வேணும். இப்போ வரவெல்லாம் சோடா பாட்டில் உபதேசத்தை பண்ணிட்டு ஓடிடுறான் சொல்லுங்கள். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஒரு எமோஷன். அப்படி இல்லைங்க, அவன் வீட்டுக்கு போய் சிந்திக்கணும், வீட்டுக்கு போய் அழுகணும், தலையில் அடிச்சுக்கணும், ஐயோ பாவம் பண்ணிட்டேனே சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்க்குள்ளே வர்ற மாதிரி நம்முடைய உபதேசங்கள், டீச்சிங்ஸை வச்சுக்கணும். அது வைக்கணும்னா சும்மா வராது, நீங்கள் உக்காரணும், மணிக்கணக்காக சத்தியத்தில் உக்காருங்க, ஆராயிங்க வசனத்தை, தியானிங்க, கலெக்ட் பண்ணுங்க ரிசோர்ஸு, எத்தனையோ நைட்டு தூங்கலைங்க, எத்தனையோ நைட் தூங்காமலே நான் நைட்டு 9 மணிக்கு உக்காந்தேன்னா காலைல 6 மணி ஆயிரும், பகலில் ஜனங்க வந்துடுவாங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். பகலில் ஜனங்க வந்தோன்னு நான் ஜனங்க மத்தியில் ஊழியம் செய்து ஆகணும். கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள். அந்த சமயத்தில் நான் தூங்கிந்தேன் எப்படி? ஓகே, எத்தனை நாள் மணிக்கணுக்கா மணிக்கணுக்கு என் வயிறு சாப்பிட்டு வந்தது இல்லைங்க, இது உக்காந்தே இந்த மாதிரி வயிறு வந்தது. சரியா, இப்படி அவ்வளோ ரிசோர்ஸஸ். பிள்ளைங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும்? டீனேஜ் பிள்ளைங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும்? வாலிப பிள்ளைங்களுக்கு, குடும்பத்துக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஏமேன் ஊழியக்காரருக்கு, சபைக்கு, நிறைய பிஸ்னஸ்காரங்களுக்கு, ஏமேன் சொல்லுங்க. போன இந்த மாதம் 1ஆம் தேதி திங்கக்கிழமை வந்துச்சு, 1ஆம் தேதியா 2ஆம் தேதி அப்போ இந்த மாதம் 1st மண்டே பிஸ்னஸ்மேன் மீட்டிங்கில் கூட, எங்களுக்கு பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் இருக்குது பெங்களூரில், நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் வருவாங்க. அதில் நான் தான் என்னை டீச் பண்ண கூப்பிட்டாங்க. அதில் கசப்பை குறித்து பேசினேன், அவ்வளோதான். என்னங்க சொல்லுங்க? கசப்பு, கசப்பு உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு நீ நல்லா பிஸ்னஸ் செய்ய முடியாது. கரெக்டாக இல்லையா? புரியுதா உங்களுக்கு? கசப்பு உனக்குள்ளே இருந்துச்சுன்னா யாருக்கு இல்லை, உன் மனைவிக்கும் உனக்கும் கசப்பு இருந்துச்சுன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஜனங்க மிரண்டு போயிட்டாங்க, இன்னும் பாஸ்ட் இப்படி இருக்குது, இந்த மாதிரி யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையே. புரியுதா? ஏன் அந்த பாருங்கன்னா, மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டை, கசப்பு உள்ள இருந்துச்சுன்னா பிஸ்னஸ்ல அவன் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான் சொல்லுங்க? அவனுக்கு நாள் முழு அந்த வேதனை இருக்கும்ல. ஸோ உன் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங்கும் ஆசீர்வாதமாய் மாறணும்னாக்கா உனக்கு கசப்பு முதல்ல என்ன பண்ணும்? வெளியேறணும். ஏமேன். புரியுதா? அது குறித்து நிறைய
பிப்ளிக்கல் ஃபினான்ஸ் அண்ட் கிவிங் பிரின்சிபல்ஸ்ன்னு ஒரு புக் பண்ணியிருக்கிறேன். அதாவது வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரம் கொடுக்கிற தத்துவங்கள் எப்படி காணிக்க கொடுக்கணும், தசமமாக எப்படி கொடுக்கணும். இங்கே நம்ப மாட்டீங்க, 1 hour எத்தனையோ சபைகளில் மீட்டிங்ஸில் 1 hour 1.5 லட்சம் கோல்டு பணம் மொபைல் ஃபோன் வண்டிங்க ஸ்பாட்டில் அற்புதம் நடக்கும். உபதேசம் கொடுக்குற உபதேசம் இப்படி தான் கொடுக்கணும்னு வசனம் இருக்குது, புரியுதா? அது எப்படி கொடுக்கணுன்றது உங்களுக்கு வேணும் நான் சொல்லுங்கள். இங்கிலீஷில் இருக்க அந்த புக்கு நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏமேன். வேணா ஜான் பாஸ்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் மொபைல் கண்டுப்புற அவர்கிட்ட நீங்கள் எடுத்துங்க. நிறையா எப்படி பரிசுத்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, பரிசுத்தம் வேணாலேயே பிஸ்னஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்கள் சபையில் இருக்கிற பிஸ்னஸ் மேனெல்லாம் பரலவும் போகணுமா இல்லையா சொல்லுங்கள். இப்போ அவன் பொய் சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுவானா? ஆ, பாஸ்டே சொல்லிட்டார் பாருங்கள். அப்போ அவன் போவானா பரலவத்துக்கு? அப்போ நீ என்ன பண்ணுறவன், ஏன் மாத்திர தானே மாட்டிட்டீங்க பார், மாட்டிட்டீங்களா? கரெக்டா? அவனை பரிசுத்தமாய் பிஸ்னஸ் பண்ண வைக்க வேலை ஓனது. டைட் வாங்குற உனக்கு அவன் பரிசுத்தமா முக்கியம். பொய் சொல்லாம பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்களேன் ஊழியக்காரங்களே, பண்ண முடியுமா முடியாதா? எஸ், சாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ டேனியல் அவன் பேர் இருந்தாங்க, யோசேப் பாருங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்க. அவங்களும் ஒருத்தர் கீழே இருந்தாங்களா இல்லையா, உண்மையாக இருந்தாங்களா இல்லையா, இருக்கணும். லாஸ் ஆனால் கூட போகலன்னு நிற்க வைக்கணும். ஐயோ, நீ ஒன்றுன்னா கணக்கு கெத்து பொறுக்கி 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 பார்த்தீங்கனாக்கா எத்தனை தேரும் பரலோகத்துக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அட்லீஸ்ட் உங்க ஞானத்தை வச்சு யூஸ் பண்ணுங்களேன். எவ்வளவு சீரியஸ்னஸா இருக்கு பாருங்க. இப்ப ஊழியன்றது என்ன சொல்றது, கரெக்டா? சீரியஸ்னஸ் எவ்வளவு கத்தர் கண்ணும் கருத்தமா இருக்கிறாரு பாருங்க. நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து நீங்க யாருன்னா யோசனை பண்ணிக்கிறீங்களா? உங்க உங்க வீட்டுல வியாபாரம் செய்யறவங்களை குறித்து, உங்க சபையில வியாபாரம் செய்யறது குறித்து, அவங்க ஆசீர்வதிங்கன்றீங்க, பழிக்கு பெருகட்டுன்றீங்க, அது எப்படி பெருகணும் அது முக்கியம் இல்ல, அதை டீச் பண்றீங்களா? பாருங்க எந்த கொலைக்காரன் இப்ப நான் மைக் அவுட்ட குத்துட்டு நாங்க உட்கார்ந்து இவங்க வரணும். எனிவே, வாலிப பிள்ளைங்களுக்கு எடுக்கும் போது நிறைய விஷயங்களை டீச் பண்ணேன். அருமையா நைட் அண்டி அதுக்கெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு, வீடியோஸ் எல்லாம் வச்சு. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் டேட்டிங் எப்படி, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எப்படி ஏமாறுறாங்க, லவ் செக்ஸ் மேரேஜ் அடிக்ஷன் டெம்டேஷன் ஒவ்வொன்றும். அந்த கிளாஸ் 2 நாள் செம்மீன் காலில் சாயங்காலம் மண்டை பொழுதுக்குவான், எனக்கு ஃபோன் அடிப்பான் பாருங்க. நீங்கள் சொல்றதெல்லாம் அப்படியே பண்ணுக்கலாம். யாருவான் சர்ச்சில் ஒர்ஷிப் லீடர் யாருங்க சொல்லுங்க 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 யாரு? நீங்கள் நம்புற ஒர்ஷிப் லீடர் தான் அதெல்லாம். கமான், பெட்ரூம் வரலையும் போயிடுவேன். எங்கே போயிடுவாங்க? பெட்ரூம் பாத்ரூம் டாய்லெட் உள்ளே போயிட்டு, மகனே நீ இதுதான் பண்ணிங்கிற இப்படி தான் பண்ணுறேன் காமிச்சு வெளியே கூட்டினு வருவேன். இப்போ இப்போ இருக்கிற பிரசங்கெல்லாம் எப்படி இருக்குங்க? ஹால்லே முடிச்சிடுறீங்க மேட்ரை, ஹால் ஹால் ப்ரைவேட்டாக அவன் பண்ணுற காரியத்தை சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? எப்படி பண்ணுறான்னு சொல்ல முடியுமா? உக்காரணும் கத்துடைய சமூகத்தில் ஆராயிங்க. Praise the Lord. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, காரணம் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சபையார் கொடுங்க, உங்கள் சபை வளரும், ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கத்துருக்காங்க. ஏமேன், பண்ணுவீங்களா? சர்ச்சில் எல்லா சர்ச்சஸ்லேயும் எனிமேல்ட்டு ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவாய்ஸ் பைபிள் ஸ்டடி வைங்க. ரைட், ஓகே, லெட்ஸ் கம். இப்படி போய் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகள் கிறிஸ்துவர்கள் இருக்கிற காலத்தில்
எப்படி உண்மையான ஊழியக்காரர்களை கண்டுபிடிப்பது? இதுக்கு நம்ம சரித்திரத்தை தான் போனோம். ஆதி சபையில் போகலாம். நம்ம ஆதி சபையானது அப்போஸ்தலருடைய அரசாங்கத்தினால நடத்தப்பட்டது. ஏமேன் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. எந்த எந்த அரசாங்கங்க? இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் என்ன அரசாங்கம் நடக்குதுங்க? இப்போ எந்த ஆட்சி நடந்துட்டுக்குது? ஆ, அது சொல்றேன். இப்போ எந்த ஆட்சிங்க? சென்ட்ரல்ல எதுங்க? பிஜேபி. ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே உடைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. ஆதி சபையில் என்ன அரசாங்கம் நடந்துச்சுனாக்கா, அப்போஸ்தலருடைய அரசாங்கம். அரசாங்கம்னா ஆளுகை, ஆட்சி நடத்தினாங்க. சபையை ஒரு ஒழுங்கு கிரமமாக என்ன பண்ணுறாங்க? நடத்துறாங்க. ஏமேன் சொல்லுங்க. புரியுதுங்களா? இது மாதிரி புரியுதுங்க. இந்த ஆட்சி பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆதி சபையில் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த சபையை நடத்துகிறாங்க. ஏமேன் சொல்லுங்க. அப்போல்லாம் ஏமேன் சொல்லலாம். நீங்கள் சிலண்டர் இருக்காதீங்க. இப்போ ஏன்னா தூங்குற டைம், அந்த தூக்கத்தை ஓட்டினாங்க. ஒரு ஏமேன், ஒரு அலலியா, ஒரு பிரைஸ் லாட், எதனா ஒன்று சொல்லிட்டே இருங்க. தமிழ் ஹாலேலூயா. இப்போ நீங்கள் தூக்கம் வந்துச்சுன்னா அது நீங்கள் சொல்லலாம். அப்போ நாங்கள் புரிஞ்சுப்போம் நீங்கள் தூக்கம் வந்திருக்குன்ட்டு. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய முக்கியமான வேலை என்னன்னாக்கா, கவனிச்சுடுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஊழியக்காரருடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, காலங்களை அறிகிறது. சொல்லுங்க. காலங்கள், சீசன். இந்த சீசன் இது, இந்த காலம் இந்த காலம் இந்த காலம். சரி, இப்போ உங்களை நான் கேட்குறேன், இப்போ நம்ம இந்தியா தேசத்தில் என்ன காலம் போயிட்டு இருக்கு? ஆசீர்வாதத்தின் காலம் போயிட்டு இருக்கா, அல்லது கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கா? நல்லா சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்கு இந்த காலம் வந்து இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேருந்து பிடிச்சி அடுத்த ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம் நம்ம தேசத்தில் வறுமையின் காலம். சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் வறுமையின் காலம் அப்படின்னாக்கா, நம்ம கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் கிரைசிஸில் போயிட்டுருக்கு. கிரைசிஸில் தமிழ் என்ன சொல்வாங்க? கடன் இல்லைங்க, கிரைஸ், அது கிரெடிட்டுங்க. கிரைசிஸ்னாக்கா வறுமைக்குள்ளே போயிட்டுருக்கு. எல்லா பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு. ஓகே, ஏன் பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு? அதுக்கு முக்கியமான காரணம் ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கணும். முதல் வந்து 2017 அவன் இந்த பணத்தை டிமானிட்டேஷன் பண்ணான், தெரியுங்களா? அப்போது பணம் நடமாட்டம் கம்மியானதுனால ஜனங்க பொருள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தான் இல்லையா, இந்த ஜிஎஸ்டினால் இன்னைக்கு யாராலுமே விடுதலையாக பிஸ்னஸ் பண்ண முடியல. ஜிஎஸ்டி நம்பர் உங்கள் டோரில் போடலைனாவே கேஸ் போடுவான், பெனால்ட்டி அனுப்புவான். ஏன்னா எங்களுக்கு கம்பெனி இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு நாங்கள் மாதத்துக்கு 20-25,000 நான் ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டுறோம். சரியா? நீங்கள் கட்டலையா, நான் கட்டாத மறாதனாலே நோட்டீஸ் அனுப்புகிறேன், இமெயில் வரும். இப்போ கூட உங்களுக்கு வேணும்னா என் மொபைலில் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வியாபாரமே நடக்கலை, ஆனால் என்ன வருது? பில்லு, டேக்ஸ் வருது. எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு ஆசியாலே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொன்னால் பீனியா இண்டஸ்ட்ரியல். பெங்களூரில் பீனியா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆசியாலே பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் தொழில் பேட்டை, நம்ம தமிழில் சொல்லணும்னா தொழில் பேட்டையா, சிப்காட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிப்காட். பெரிய இப்போ தான் இங்கே எல்லாம் வந்திருக்குது. அங்கே ஒரு கம்பெனியில் 10 மிஷின்னு சொன்னால் 2 மிஷின் தான் வேலை. எங்கள் கூட தம்பி ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்க, முன்ராஜ் எங்கே இருக்கிறான், உழைக்க வெளியே ஏதோ வேலை செய்யுது. அவன் இப்போ சும்மா வந்துக்கிறான், அவன் வேலை ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறான். ஏன்னா வேலை இல்லை, நெல்லுங்க, வேலை இல்லை. அவங்க ஒய்ஃபு கம்ப்யூட்டரில் பார்க்கானு கிளாஸில் அக்கௌண்டன்ட், அது விளாடினுக்கு தான். ஏன் நாங்கள் வேலை இல்லை, எங்களதே கம்பெனி கடந்த ஒரு 20 நாளாக வியாபாரமே இல்லாமல் சும்மா கிட்டத்தட்ட 20-25-30 லட்ச ரூபாய் மிஷின் சும்மா காணுது.
ஏமேன். புரியுதா உங்களுக்கு? என் சபையில் நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க, அவங்க ஃபேக்ட்ரி எல்லாமே சும்மா 50-60 லட்சம் ஒரு சிஎன்சி மிஷின் போட்டு வியாபாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்தியா முழுசும் நடந்துட்டுருக்கு. கடந்த ஜூலை ஆகஸ்ட் ஜூனில் வந்து, ஜூலைலேருந்து மே மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கார் விற்பனை இருக்கும், கார் சேல்ஸ். ஓகே, கார் சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 3 மாதமாக 40% கம்மியாக இருக்கா சேல். புரியுதா உங்களுக்கு? ஏன் 40% சேல் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் உத்தர பிஎஸ்ஐ அப்படின்ற ஒரு இன்ஜின் 6. ஓகே, பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிற இன்ஜினை இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ இருக்கிற எல்லா முதல் இருக்கிறத என்ன பண்ணுங்க, விற்றுருங்க, காலி பண்ணுங்க, வியாபாரம் நடக்க மாட்டேன்னு. புரியுதா? இன்னைக்கு எங்கள் சர்ச் வாடிகளை தான் நான் இருக்கிறேன். என் சர்ச்சுடைய ஓனர் வந்து காலி பண்ண சொல்லிட்டான் அது 6 மாதத்துக்கு முன்னாடியே. ஏன் காலி பண்ண சொன்னேன்னா, பெரிய மிஷின் ஜெர்மனியில் ஒரு 3 கோடி ரூபாய் அந்த மிஷின் அது வருதான். அதுக்காக ஃபஸ்ட்டே நீங்கள் காலி பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா மிஷின் வருது, எங்களுக்கு போடுறதுக்கு இடம் இல்லை இப்போ எங்கள் ஷெட்டில். சரி சந்தோஷம், ஏன்னா அவங்க ஷெட் நம்ம விட்டுருணுமா இல்லையா, சென்னப்படலாமா? சரி, இப்போ எனக்கு ஒரு அக்டோபர் மாதம் வந்து டைம் கொடுத்தேன் பாருங்கள். போன மாதம் நான் முந்தா நேற்று நான் வரும்போது முந்தா நேற்று நான் வந்துட்டு கேட்குறேன்ப்பா என்னை சொல்லி எக்ஸாக்டாக எப்போ காலி பண்ணிட்டோம். அவன் சொல்கிறான், நான் சொல்கிற முட்டு நான் சொல்லி இன்னும் 3 மாதம் கழிச்சு பண்ணு. ஏன்னா எங்கள் ஃபேக்ட்ரியில் 1 மாதத்துக்கு 30,000 பீஸ் வெளியே போவோம் ப்ரெஷ்ஷு, அது மிஷினுக்கு வரும் ப்ரெஷ்ஷுங்க. இந்த மாதம் ஒரே ஒரு பீஸ் வாங்கலையா அவன், யார் வியாபாரம் கொடுத்தால ஒரு பீஸ் கூட வாங்கலையா, ஏன்னாக்கா யாருமே வாங்க மாட்டேன்றான். இப்போ இந்த 3 லட்சம் ரூபாய் 3 கோடி ரூபாய் மிஷின் இப்போ அப்படின்னு எனக்கு ஜெர்மனில் இப்போ அவன் யோசிக்கிறான், வாங்குறதா வேண்டாவா, அது எனக்கு சாதகமாக இருக்கிறது அல்ல இல்லையா? ஒருவேளை எனக்காக தான் இந்த 1 hour ஆண்டது. ஆனால் ஏன் சர்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க, நான் நடத்துகிற சாபியே டிஃப்ரெண்ட்டுங்க. வியாபாரிகளுக்கு மீட்டிங் வைப்பேன். நீங்கள் என்ன வைக்கிறீங்களா? உங்கள் சபையில் வியாபாரிங்க வேலை செய்கிறாங்களே, பிள்ளைங்களாம் இல்லை சேர்க்கறதுல, ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டூடெண்ட் செப்பரேட்டு, வியாபாரிங்களே கூப்பிட்டு 1-2 வாரத்துக்கு முன்னாடி அருமையான 1.5 மணி நேரம் டீச் பண்ணேன், வியாபாரம் எப்படி பண்ணோம், உங்கள் வறுமையும் நீங்கள் எப்படி, உங்கள் சுற்றிலும் 1000 பிஸ்னஸ்கள் விழுந்தாலும், ஓகே, உன் வலது பக்கத்தில் 1000, உன் இடது பக்கத்தில் 10,000 ஓகே விழுந்தாலும் என்ன பண்ணாது. அப்போ அவங்களுக்கு சொன்னேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவு கூடாது. நீ கத்தர் மேலே நீ பிஸ்னஸ் பண்ணினா உன் பிஸ்னஸ் கம்மியாகும். எங்களுக்கு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் கொடுக்குற ஒரு கம்பெனி, அவன் என்ன பண்ண தெரியுமா, அவனே 2 மிஷின் எக்ஸ்ட்ரா போட்டு எங்களுக்கு ஆர்டர் நிற்க வச்சுட்டான். எங்கள் கம்பெனிக்கு ஆர்டரே இல்லை. ஓகே, லோன் பண்ணிட்டுருக்குது எங்கள் அண்ணன் அந்த ஃபேக்ட்ரி மேலெல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கு தாங்க முடியல. 100 ரூபா இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணோம். எங்கள் சபையில் சில பேர் என் பேச்சை மீறி, சில பேர் பேச்சை மீறி கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கினதில் பார்த்தாவே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா கடன் வாங்கினதில் பார்த்தா? உண்மையில் எனக்கு பிடிக்காது. நீங்கள் என்ன கடன் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருந்தா இன்னைக்கு கொடுத்துருங்க, மறுபடியும் வாங்காதீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க கடன் வாங்கினா மனுஷனுக்கு மகிமை, நீங்க கடன் வாங்கினா தேவனுக்கு மகிமை. என்னையா நீங்க, ஓ அலையில சொல்லக்கூடாது சொல்லணும், வேற என்ன சொல்லுங்க, ஓ பிரைஸ். இப்போ நீங்க கடன் வாங்கினா கடன்காரனுக்கு திருப்பி கொடுக்கணும். என் அப்பா கொடுத்தாருன்னா நீங்கள் திருப்பி கொடுக்க அவசியமே இல்லை. என்னையா புரியுதா உங்களுக்கு? ஏன் புரிஞ்சிக்க மாட்டேருந்தீங்க? ஏசு கிறிஸ்து உரம் ஊழியக்காரருக்கு தான் அற்புதம் செய்வாரா? ஏசு கிறிஸ்து உரம் ஊழியக்காரருக்கு தான் அற்புதம் செய்வாரா? ஏன் இந்த விசுவாசிகளை அப்படி வளர்த்து வச்சுக்கிறீங்க? ஆக்சுவலி விசுவாசம் ஆக்டிவேட் பண்ண வேண்டியவ ஊழியக்காரன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் விசுவாசத்துல தான் ஊழிய மீன் பிஸ்னஸ் பண்ணணும். ஏ அப்பா சரி, உங்களை கேட்குறேன், நம்ம பைபிளில் ஒரு ஹீரோ இருக்கிறேன், நம்ம பேர் யாக்கோபு. சொல்லுங்க, அவர் போகும்போது எவ்வளோ 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு போனார் பின்னாடி 2 பரிவாரம் வர்றதுக்கு? சொல்லுங்கயா,
யோ நீ உண்மையான பிசினஸ் மேன், இந்த ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஹீரோவா மாறணையா? சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் வேறையா, என் தேவன் வேறையா? யாக்கோபின் உயர்த்தின தேவன் ஏன் என்ன உயர்த்த மாட்டாரா? சொல்லுங்க. யூஸ் பண்ணு, பிரெயினை யூஸ் பண்ணுங்க. உங்களே இல்ல, உங்க விசுவாசிக்கு சொல்லி கொடுங்க. பாருங்க, போன வாரம் ரெண்டு வாரமா என் சபையில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் நிக்க வச்சு அவங்க மேல கைய வச்சு ஜோம் பண்ணேன், சாபகம் நீங்கிட்டயா. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் இந்த வரப்போகிற பயங்கரமான பொருளாதார பஞ்ச காலத்துல இவங்க ஆசீர்வாதமாய் மாறணும். 10 நாள் எங்க கம்பெனில ஆர்டர் இல்லை, ஒரே ஒரு மிஷின், ஒரே ஒரு பீஸ் எங்களால பண்ண முடியல, இல்ல ஆர்டர். எங்க அண்ணன் வந்து உக்காரத பார்த்தோடனே மனசு ஒடிஞ்சு போச்சு. ஆண்டவரே நீ அற்புதம் செய்யினாப்பா. இந்த இந்த சண்டே யார் சர்ச்சுக்கு வந்தீங்க? சர்ச்சில் யாருன்னா வந்திருக்கீங்களேங்க? இந்த சண்டே எல்லாரும் நிக்க வச்சாமா? எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க, ஏன் வாங்க, ஏன் வாங்க. இன்னைக்கு சாட்சி இல்லை, காணிக்க இல்லை, இன்னைக்கு என்னது சங்கீதம் இல்லை, மெசேஜ் இல்லை, ஒன்றும் தேவையில்லை. உங்க மனசுல இருக்கிறது வந்து கொட்டுங்க அப்படின்ட்டு. வராங்க ஒருத்தருக்கு வந்து, எனக்கு 50 லட்சம் கடன், எனக்கு இவ்வளோ லோன் கட்டணும், எனக்கு 2 லட்சம் மாதம் கமிட்மெண்ட்டு சேலரி கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், எங்களால் முடியலண்ணா. ஏன் அவனை ஒரு சாட்சி வண்டி கேட்க வைக்கிறீங்களே, அவன் வேதனை கேட்குறீங்களா? சொல்லுங்க. நீ வந்து சாட்சி சொல்லு, கத்த செய்து நன்மை சொல்லு சொல்லு சொல்லுன்றோம், ஆனா அவன் படுற வேதனையை நீங்க கேட்க வச்சிங்களா? சபையார் தெரியுமா எப்படி தவம் பண்ணுவாங்க? போன வெள்ளிக்கிழமை ஆண்டவன் உணர்த்தார், போ சபையார்ல எல்லாரையும் நிக்க வை, யார் யாரு வந்து மைக் பிடிச்சி சொல்ல சொல், அப்பயே முட்டி போடு, எல்லாம் கையை நீட்டு ஜெபம் பண்ணு. சின்ன பசங்களை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் சின்ன பசங்களை நிக்க வச்சு அவங்க மேல கை வைங்கடா. இந்த யார் ஜெபம் பண்றது? புரியுதா உங்களுக்கு மேட்ரு என்னன்னு? அவங்களுக்கு இருக்கிற பவர் நமக்கும் இல்லையா? சின்ன பசங்கக்கிட்ட இருக்கிற பவரு பெரியவங்களுக்கும் இல்லை. இந்த சீக்ரெட் தெரிஞ்ச நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. 8:2 படிச்சு பாருங்க. பாலக்குடி நாவல் என்ன வச்சிருக்காங்க? கத்தரு துதிய வச்சிருக்காரு. அவங்க துதிக்கும் போது பிசாசனுடைய வாயை இழுத்து மூடுறோம். எப்பா எப்படி இது பாருங்க, யார் யாரு எங்கெங்க எப்படி எப்படி உபயோகப்படுத்தணும்னு ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கணும். மண்டே, இந்த மண்டே நான் என் ஃபேக்டரிக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் முகத்தில் ஒரு சந்தோஷம் பாருங்க. என்ன சந்தோஷம்? யாரோ ஒரு ஆள் மிஷின் பார்க்க வந்தானான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிக்கிறதுக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கார்டு எடுத்துன்னு பார்த்து பேசிட்டு போயிட்டான் கார்டு எடுத்துன்னு. அவன் மண்டே காலையில் ஃபோன் பண்ணி, எங்கள் அண்ணன் பேர் செந்தில்குமார், நாங்கள் பக்கா ஹிந்து குடும்பத்துலேருந்து ரச்சிக்கலாம் வந்தோம், செத்து போயிருந்தேன் நான் உயிரோடு வந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய சாட்சி, வெரி சிம்பிள். ஓகே, அப்படி அந்த குடும்பத்துலாம் வந்தோங்க சரியா. அப்படி எங்கள் அண்ணன் செந்தில்குமார், செந்தில்குமார் நீ அர்ஜென்ட்டாக்கி வரணும்ப்பா, நீ அர்ஜென்ட்டாக வரணும் நீ ஆஃபீஸ்க்கு, உனக்கு வந்து 24 hours ஆர்டர் கொடுக்குறேன். எவ்வளோ ஹவர்ஸு? எனக்கு ஒரே குஷி, இதை கேட்டால் எனக்கு குஷி. முதல்ல ஓடு ஓடு, நேற்று ஜபத்தை என்ன பண்ணிக்கிறார் கத்தரு? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆமென் சொல்லுங்க, தப்பு இல்லை, யாரும் தூங்கல. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க? ஓடு முதல்ல, போயிட்டாங்க சும்மா 250 பீஸ் குத்தமிச்சுக்கிறாங்க, சாம்பிள் பண்ணி கொடு. ஏமேன், இப்போ ரெகுலராக ஓடினுது. ஏமேன், ரயில்வே கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கிறோம், இப்போ ரயில்வே கம்பெனி ஆர்டரும் வரப்போகுது. அல்லேலூயா. இப்போ எங்களுக்கு இந்த பஞ்ச காலத்துல இன்னும் 2 மிஷின் தேவையாகுது பாருங்க. கத்தர் எவ்வளவு நல்லவர். என் தம்பி, இன்னொரு தம்பி, அவன் கிட்டத்தட்ட 1 மிஷின் வந்து 58 லட்சம் ரூபாய் அந்த மிஷின் போட்டு உக்காந்துக்கிறான். ஆனா அவன் தான் ஒழுங்கா தசம பாகம் கொடுப்பான். மனுஷ் குத்துது, தசம பாகம் வாங்கிட்டு அவனை பத்தி விசாரிக்கலன்னா மனுஷ் குத்தமா இல்லையா? அந்த அந்த வீட்டுல அந்த சோஃபா மேலே உக்காரத்துக்கு எனக்கு மனசு கொடுத்தோம் தெரியுமா உங்களுக்கு? அந்தவரை இங்கே உக்காரத்துக்கு நான் யோகியமாக இருக்கிறேன்னா, இந்த சாப்பிடும்போது மனசு அப்படியே வீட்டில் கொடுத்தோம், அந்தவரை இந்த சாப்பாடுக்கு நான் உனக்கு என்ன ஊழியம் செய்தேனா சொல்லியா?
நீங்கள் மாத்திரம் உங்கள் பெத்த பிள்ளைங்க தண்டசோறின்றீங்களே, என் அப்பா சொன்னால் எப்படி இருக்கும், அது சொல்லக்கூடாதுன்னு என் மனுஷன் எப்பவுமே சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன்னா பைத்தியக்கார மாதிரி எதனா செய்யணும்ன்ற சொல்லுங்கள், பைத்தியக்கார மாதிரி எதனா செய்யுங்க, செய்யுங்களா, எதனா செய்யுங்களா, இன்னைக்கு இல்லை நாளிலேருந்து செய்யுங்க, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். எப்போ செய்யுங்க இவன் அதுக்காக எடுத்து போட்டு அடிச்சு போகிறாங்க ரைஸ்லாம் பாருங்களேன். அந்த தம்பி சொல்கிறான்னா, அன்னைக்கு ஜபம் பண்ண உடனே எனக்கு மறாதனாலே எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு, இப்போ ஆர்டர்ஸ் வந்துருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் ஏயா, நம்ம தேவன் எலியாவின் தேவன் இல்லையா, எலியாவுக்கு காக்கானுமே நமக்கு அனுப்ப மாட்டாரா சொல்லுங்கயா. பிஸ்னஸும் அப்படி தான் நடத்தணும். ஏமே காலங்களை அறியுங்க, நெக்ஸ்ட்டு உஷாராக இருங்க. இந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படணும். எல்லோரும் நீங்கள் பிஜேபி வந்ததுக்காக சங்கடப்பட்டீங்களா, எல்லோரும் சங்கடப்பட்டோமா இல்லையா, இல்லையா, அப்போ தைரியமாக ரொம்ப அவ்வளோ இல்லையா, சரி சரி நான் தான் சங்கடப்பட்டேன்னு வச்சிங்களேன், சும்மா சொல்கிறேன் பேச்சுக்கு. ஆனால் நம்ம சங்கடப்பட்டதே இல்லை. என்னாச்சு, இந்த ராகுல் காந்தி வரலன்னு நிறைய பேருக்கு வேதனை, அவன் வராததே நல்லது சொல்லுங்கள். அவன் வந்திருந்தானா இன்னும் கெட்டப்பராக இருக்கும் இந்த நேரத்தில். இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்த ரெசிஷன், இங்கிலீஷில் சொல்ல ரெசிஷன் பீரியட். இந்த பீரியடை மறைக்கத்தான் ஜம்மு காஷ்மீரில் 3037 ஆர்டிக்கலை கொண்டு வந்தேன். ஜனங்க மைண்ட் என்ன பண்ணோம், இப்போது புல்பானா அட்டாக் பண்ணாங்களே பாகிஸ்தானில், ஏன் பண்ணாது, அது ஏன் பண்ண, இவங்க தான் பண்ண வைக்கிறது எல்லாம் திட்டுப்பசங்க சரியா, எலெக்ஷனில் டைவெர்ட் பண்ணணும். இப்போது பலஸ்தானுக்கு உள்ளே போகிறான், பாகிஸ்தானில் போய் பாம்பு போட்டான், பாம்பு போட்டதுக்கு என்ன ஆதாரம், நாங்கள் பாம்பு போட்டோம், இப்போது எல்லா ஜனங்க நம்ம ஓ மோடி கிரேட் லீடர் அப்படின்ற டைவர்ஷன், என்னது டைவர்ட் பண்ணுறது மைண்டை சரியா. ஸோ நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுங்க, அவன் வராதது நல்லது, ஏன்னா அவன் வந்திருந்தாலும் இன்னும் இதெல்லாம் தாக்கு பிடிக்காமல் கெட்ட பேர் வாங்கியிருப்பான். இப்போ என்ன தெரியுமா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா பேஸ் என்னன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் 2022 இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஃபுல் மெஜாரிட்டியாக வருமா, ஏன்னா இவன் என்னென்ன பண்ணானோ இவன் முடியத்துக்குள்ளே ஃபுல்லு கெட்ட பேர் வரும் அவனுக்கு சரியா. தேசத்தில் பயங்கரமான ரூல்ஸை கொண்டு வருவான், செய்ய முடியாதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவான், நல்ல பேர் எடுக்கணும், எமினன்ட் லீடராக மாறணும்ட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரன காலங்களை அறிந்து சொல்லுங்கள், காலங்களை அறிந்து ஊழியத்தை செய்ய கற்றுக்கொள்ளணும், புரியுதா. சீசன் போட்டிருக்காம்ப, Understanding the times and season is key for our victory. Tamil எப்படி சொல்றது? ஓகே, உன் வாழ்க்கையில வெற்றி அறியணும்னாக்கா அதுக்கு முக்கியமான திறவு போல நீ காலங்களையும் சமயங்களையும் நீ என்ன பண்ணும், அறிந்து கொள்ளணும். எந்த காலத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, எந்த ஜன மத்தியிலும் உன் ஊழியம், நீ ஊழிய செய்யற இடத்துல எந்த ஆவிகள் கண்ட்ரோல்ல இருக்கு, ஹலோ ஹலோ புரியுதா உங்களுக்கு. சில ஏரியாவில் போனால் சில மாதிரி குணம் படித்தவங்க இருப்பாங்க, ஏன் அந்த மாதிரினா அந்த கடவுள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வணங்கிட்டு இருப்பாங்க சரியா. சில நேரத்தில் எல்லாம் குரங்கு சேஷ்டையே பண்ணுப்பாங்க, ஏன்னாக்கா அங்கே எதை வணங்குவாங்க, சில இடத்துல ஃபுல் சோம்பேறியாகவே இருப்பாங்க, அங்கே எதை வணங்குறாங்கன்னா அந்த கடவுளை வணங்குவான், பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொன்ன வேண்டாம் சரியா. ஒவ்வொரு கடவுளும் அந்த கடவுளுக்கு ஏற்ற குணம் படைத்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல. இப்போ நம்மளாம் ஏசப்பான்னு சொல்ல முடியாது, அவருடைய குணம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க, சொல்லுங்கயா சொல்லுங்கயா. அப்போ தான் நம்மளை என்னன்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆவி படைத்தவங்களாம் அந்த குணம் அவங்களுக்கு இருக்கு இருக்குமா இல்லையா, இருக்கும் சொல்லுங்க. ஸோ நீங்கள் காலங்களையும் சமயங்களையும் அறிந்து ஊழியத்தை செய்வது, பகுத்தறிவையோடு நம்ம ஊழியத்தில் செயல்படுவது மகா முக்கியமான ஒரு காரியம். இப்போ நான் எந்த காலத்துக்கு இட்டு போறேனாக்கா, ஆதி காலத்துக்கு இட்டு போறேன். எப்படி இந்த சபை வளர்ந்தது, ஆதி காலம் ஒவ்வொரு இந்த 2000 வருஷத்தை பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த 2000 வருஷத்தை நீங்க பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னாக்கா, ஓ இதுதான் மேட்ரா, இதுதான் சபியா, இப்ப இங்கதான் வந்திருக்கிறோம் நாம சொல்லுங்க. அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம்,
உங்களை புரிஞ்சிக்கலாம், ஊழியத்தை இன்னும் அழகாக செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, நம்முடைய ஆதி சபை அதாவது அப்போஸ்தலர்கள், அப்பாஸ்டல்ஸ் அண்ட் ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் மூவ்ட் இன் த பவர் அண்ட் அத்தாரிட்டி த்ரூ த தியோராட்டிக் கவர்னமெண்ட். அதாவது இந்த வேர்டு சொல்லுங்க, தியோராட்டிக். தியோராட்டிக்னு அப்படின்னாக்கா தெய்வீக ஆட்சி. என்ன ஆட்சிங்க? முதல்ல அரசாங்கம்னு சொன்னேன், என்ன அரசாங்கம்? அப்போஸ்தலருடைய அரசாங்கம். அப்போஸ்தலருடைய அரசாங்கம் நடக்கணும்னா, இம்ம தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேயுடைய ஆட்சி நடக்கணும்னா என்ன ஆட்சி? அதுக்கு ரூல்ஸ் எங்கே இருக்குது? சென்ட்ரல்லேருந்தான் ரூல்ஸ். சட்ட புத்தகம் எங்கேருந்து? நியம ரூல்ஸ் ரெகுலேஷன் பணம் எங்கேனும் எல்லாம் சேங்ஷன் ஆகணும்னா எங்கேனு வரணுங்க? எல்லாம் சென்ட்ரல்லேருந்து தான் வரணும். சரியா? ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதி சபையாரும் பரிசுத்த ஆவினால, அதாவது வல்லமையினால, அதிகாரத்தினால, ஓகே, தெய்வீக ஆட்சிய, என்ன ஆட்சிங்க? அதுதான் இங்க சொல்லுது, பா, காட்ஸ் ரூல். என்ன ரூல்? தேவனுடைய ஆட்சியில தான் சபையை நடத்தினாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். யாருடைய ஆட்சிங்க? தேவனுடைய ஆட்சி. இப்ப நம்ம தேசத்துல என்ன ஆட்சி நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஏடி சொன்னீங்க, அதை சொல்லல. என்ன ஆட்சி? ஜனநாயக ஆட்சி நடக்குதா, அல்லது ஒரு அரசாங்க, ஒரு ராஜாவின் மனுஷனுடைய ஆட்சி நடக்குதா? ஓகே, இப்ப நம்ம தேசத்துல வந்து ஜனநாயக ஆட்சி, டெமோக்ராட்டிக் வாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டெமோக்ராட்டிக்னா பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். சொல்லுங்க எல்லாரும், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். நல்லா சொல்ல சொல்லுங்களேன், இங்கிலீஷை கத்துங்க கொஞ்சம். ஆஃப் த பீப்புள், ஓகே, ஜெனரல் மூலியமா, ஜெனருக்காகவே, ஜெனருக்கென்றே. சரியா? அதுதானங்க நம்ம ஜனநாயகமுடைய இது. இப்போ மோடி எப்படி வந்தானா, ஓட்டு போட்டோம் ஜெயிச்சான். ஏடிஎம்கே எப்படி வந்துச்சு? நாம போட்ட ஓட்டு தான் அவனை என்ன மாத்திருக்கு? லீடரா மாத்திருக்கு. ஜனங்க தான் நம்ம லீடரை நியமிக்கிறது. அந்த பாரம்ப சபை வந்து ஜனங்களினால நியமிக்கப்பட்டது அல்ல. ஹலோ, ஜனங்களுடைய ஆட்சியில நடந்தது அல்ல. ஆரம்ப சபையும் அப்போஸ்தலர்களும் தெய்வீக ஆட்சியில, ஏமேன் சொல்லுங்க, எத்தனை பேர் ஏமேன் சொல்றீங்க? தெய்வீக ஆட்சியில சபை நடந்தது. 2017-19 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 21 திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா சபைகளும் எந்த ஆட்சியில சபை நடக்கணும் சொல்லுங்க? எந்த ஆட்சியில சொல்லுங்க? நாம நடத்துறது இல்ல, சொல்லு, நான் நடத்துறது இல்ல. நல்லா உங்களை பார்த்து சொல்லு, நான் நடத்துறது இல்ல. நான் நடத்துறது இல்ல, என்னுடைய பிதாவாகிய தேவன் என் சபையை நடத்தணும். கரெக்டா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? காலையில் நோவாவுடைய பேழையை, எந்த பேழையை நடத்துது யாரு சொல்லுங்க? அவர் தான், பிதாவாகிய தேவன் தான். அதுக்கு என்ன இது, என்ன என்னது? துடுப்பு இல்ல, அதுக்கு ஸ்டேரிங் வீலும் இல்ல, அதுக்கு வழியும் பலனும், ஓகே, எல்லாமே கர்த்தர் தான், கர்த்தர் தான், கர்த்தர் தான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர், எல்லாம் கர்த்தர் தான். ஏமேன். என் சபை கர்த்தர் தான், என் சபை கர்த்தர் தான், என் சபை கர்த்தருடைய ஆட்சியில தான் நடக்கணும். சொல்லுங்க. அந்த ஆட்சியில தான் எல்லாத்தையும் வித்துட்டு வந்து போட்டாங்க அப்போஸ்தலர் பாதத்துல. அது தயா அரசாங்கன்றது பரலோகம். தமிழ்நாடுனால என் சவுண்ட் கொஞ்சம் சைலண்டா போகுது. கர்நாடகா இன்ஜினா புஞ்சிச்சு கதை. அது ஒரு பெரியவர் உக்காந்துக்கிறீங்களா, பயமாகுது வார்த்தையை விடுறதுக்கு. சொல்லுங்க, கொதிக்குது, 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 உள்ளம் எரியுது, வேதனை, கஷ்டம். என் ஜனங்களை நீங்க அறிஞ்சு போறாங்களே, இன்னைக்கு நரகத்து போயிட்டு போறாங்க, ஒரு வேதனை. நம்ம சபை எழும்புனையா, நம்ம சபையில கர்த்தருடைய ஆட்சி வரணும். ஆமென்.